வணக்கம், நான் உங்க கையல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 16 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹரிஷ் என்ன பண்ணிருப்பான், இவங்க ரெண்டு பேரும் பேர் ஆயிட்டாங்க, சோ மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, இனிமே நம்ம இதுக்கு இடையிலன்னு சொல்லிட்டு அவன் தனியா வீடு பார்த்து போறேன் அப்படின்னு சானிய கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் அவ அடம் பிடிச்சாலும் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. இப்ப அக்ஷய் தான் வீட்டுக்கு வரான், அவகிட்ட இது மாதிரி சொல்றான், இது மாதிரி தனியா போறேன்னு சொல்றான். சோ நம்ம அவனுக்கு நல்ல வீடா பாத்து கொடுப்போம் அப்படின்னு சானியா சொல்றா. அடுத்த சீன்ல மூணு பேருமே ஒரு நல்ல வீடா தேடிட்டு ஏரியால போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு புரோக்கரை பார்த்துட்டு ஒரு வீட பாக்குறாங்க. அந்த வீடு சானியாக்கு சுத்தமா பிடிக்கல. என்னது இது, காத்தோட்டமே இல்ல, ஜன்னலே இல்ல, இவ்ளோ குட்டியா இருக்கு, நீங்க கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் கரெக்டா ஹரிஷ் என்ன பண்றான், வெளியில ஒரு பால்கனி மாதிரி இருக்கு, அதுல வந்து எட்டி பார்த்தா அந்த இடத்துல நர்ஸ் வந்து நடந்து போயிட்டு இருக்கா. அதை பார்த்த அடுத்த செகண்டே, நான் இந்த வீட்டுலதான் ஸ்டே பண்ணணும், இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்துட்டு என்ன, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா, சரி ஓகே என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சானியா சொல்லிடுறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், நர்ஸ நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளயும் காதலுங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. பட் என்ன பண்றது, டைம் டிராவல் பண்ணனால அது அவனாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் பாசம் மனசுக்குள்ளயே இருக்கு. இப்ப அவ பண்ண மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே சிரிச்சிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அவ வர நேரம் ஆகுது. ஹாஸ்பிட்டல் விட்டு இந்த வழியா தான் நடந்து வருவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவ சோகமா நடந்து வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், அதை அண்ணாந்து பாப்பா. அது இவனதான் பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு டக்குன்னு மாடியில இருந்து கீழே குனிஞ்சுப்பான். அவ சோகமா பாத்துட்டே போயிட்டு இருப்பா. ஏன்னா இந்த ஸ்ட்ரீட் கிட்டதான் இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சோ அதனாலதான் இந்த ஏரியா வரப்ப அவளுக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம ஹரிஷ் ஞாபகம் வந்திருக்கும். இந்த லைட்டை பார்த்தக்கு அப்புறம் அவனுக்கு மெசேஜ் பண்ணுவா, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவா. இத மாடியில இருந்து நம்ம ஹீரோவும் கவனிப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க வீட்டுல நம்ம சானியா என்ன பண்ணுவா, ஹரிஷ் ஞாபகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ வீட பூட்டிட்டு ஹரிஷ பாக்குறதுக்காக புது வீட்டுக்கு வந்திருப்பா. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, டேய் ஏன்டா இப்படி என்ன விட்டு பிரிஞ்சிருக்க, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. பதறாதீங்கம்மா, இப்பதான் நீங்க அக்ஷய மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, நான் இதுக்கு இதோ நான் இங்கதான் இருக்கேன், ஒரு 10 வீடு தள்ளிதான், நினைச்சதோ இது மாதிரி ஓடி வந்துடலாம், இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களை தேடி அக்ஷய் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அக்ஷய்க்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க அக்ஷய காட்டுறாங்க. வீட்டுல வந்துட்டு சானியா சானியான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். வீட்டுல யாருமே இல்ல. இந்த டைம் கரெக்டா சானியோட அப்பா வந்துடுறாங்க. ஓ நீ அக்ஷய் என்ன வெளியே நிக்கிறவா, உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவருக்குதான் ஞாபகம் மருதி இருக்கு, என்ன இன்னமும் ஞாபகம் வச்சிருக்காரா அப்படின்னு குழப்பமா இருக்கு. என்ன சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஏன் ஞாபகம் இல்ல, நீ சானியோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அக்ஷய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டின்னர் சாப்பிட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. இத கேட்டுட்டு அவனுக்கே ஷாக் ஆகுது. ஓ அப்படியா, ஓகே சார், ஞாபகம் இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் தடுமாறி சிரிக்க ஆரம்பிக்கிறான். நேரம் ஆக ஆக அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப கரெக்டா சானியா வந்துட்டு இருக்கா. அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. சானியா தான் ஓடுறான்னு தெரிஞ்சுட்டு, எங்கடி ஒரு அருந்தவாளு நில்லு, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்க போயிட்டு வந்திருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. இவன் நிக்கவே மாட்டா, விட்டா போதுன்னு வேகமா ஓடி வந்துருவா. ஏன் நின்னா கேட்டுருவாங்கல்ல, சோ தப்பிச்சு ஓடி வந்து வீட்டுல அப்பாடான்னு நிப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அக்ஷய் உட்கார்ந்துருக்கான். அவன் ரொம்ப கோபத்துல இருக்கான். இது சானியாக்கு நல்லாவே புரியுது. என்னாச்சு அக்ஷய் அப்படின்னு கேக்குறான். ஆமா யாரு அந்த ஹரிஷ் அப்படின்னு கேக்குறான். ஹரிஷ் அதான் அக்ஷய், அவன் என்னோட கசின், என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சானியா. வாய் மூடு, எவ்வளவு நாள் தான் எனக்கு ஏமாத்திட்டே இருக்க போற, ஒழுங்க உண்மை சொல்லு. உங்க அப்பா இப்பதான் சொன்னாரு உனக்கு அண்ணங்க இருக்காங்க, பட் அவன் பேரு ஹரிஷ் இல்லன்னு சொல்லிட்டு. அப்ப இது யாரு, கூட பிறந்த உனக்கு யாருமே இல்ல, பெரியமா பையனா கூட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, ஆனா அவங்க ஹரிஷ் கிடையாது, அப்ப இவங்க யாரு அப்படின்னு கேள்வி கேக்குறான். அவனுக்கு செம்மையா கோவம் வருது. இவ பொய்க்கு மேல போய் சொல்லிட்டே இருக்கா. பொய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருந்தீனா எனக்கு அவ்வளவு கோவம் வந்துரும், நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பாக்குறான். இப்ப உடனே நில்லு, நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, இதுவும் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிடுறான். இதே நேரம் இங்க காட்டுறாங்க. கரெக்டா நர்ஸ் வர நேரமா பார்த்து மாடியில நின்னுட்டு இப்ப அவன் கூட ஒர்க் பண்ற இன்னொரு டாக்டர் கூட பேசிட்டே வந்துட்டு இருப்பான். யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷுக்கு போராமை ஆகும். அப்படி இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நம்பவே மாட்டான்ல, அதனால அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அவனும் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால ஓரளவு டைம் டிராவல் கொஞ்சம் நம்புறான். சோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் மனசுல உறுத்திட்டே தான் இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி வீட்டுக்கு போய் ரொம்ப யோசிக்கிறான். சரி ஓகே ப்ரொஃபசர்ட்ட கேட்டலாம்னு சொல்லிட்டு அவனோட ப்ரொஃபசர் கிட்ட இந்த மாதிரி டைம் டிராவல் பாசிபிளான்னு கேக்குறான். உடனே அந்த சார் சொல்றாரு, இப்ப நம்ம ரிசர்ச் உண்மைதானா சொல்றான்.
தலையாடுறான். ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கையே இல்ல, அடிக்கடி இந்த விஷயத்த கேட்டுட்டே இருக்கான். இப்ப நம்ம சாணி என்ன பண்றா, ஹரிஷோட கை எடுத்து அக்ஷய் கிட்ட வச்சுட்டு அப்பா கிட்ட பேசு அப்படின்னு சொல்றா. இது செம்ம காமெடியா இருக்கும். உடனே அவன அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சாணியா சொல்லுவா, அப்பா அப்படின்னு சொல்லுவா. இது அப்படியே செம்ம காமெடியாவும் கியூட்டா போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம அக்ஷய்க்கு ஏதோ குழப்பமாவே இருக்கும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல லேப்ல காட்டுறாங்க, நம்ம ஹரிஷ் கிட்ட அக்ஷய் சரியா பேசுறதே இல்ல. உனக்கு என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, நான் உன்னோட பையனா இருக்கேன்னு குழப்பமா இருக்கா அப்படின்னு ஹரிஷ் கேக்குறான். உடனே அக்ஷய்க்கு ஒண்ணுமே புரியல. ஆமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹரிஷ், நான் உன்கிட்ட இன்னைக்கு ஈவினிங் எல்லா விஷயத்தையுமே சொல்றேன் அப்படின்னு ஹரிஷ் சொல்றான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருப்பான், ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். யார் அப்படின்னா நர்ஸ் நினைச்சுதான். அந்த டைம் கரெக்டா நர்ஸ் வரா. அங்க அதே பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு நம்ம ஹரிஷ்க்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் போட்டு கேட்டு பார்த்துட்டு அழுதுட்டே இருக்கா. இத பின்னாடி இருந்து ஹரிஷ் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இங்க உட்காந்துட்டு என்ன வீட்டு எங்க போன, என்ன பாக்கணும், என்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லையா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அழுகுறா. இத அங்க இருந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு அழுதுட்டே இருக்கான். அப்படியே உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இடையில இருக்க காதல ரொம்ப கியூட்டாவே காட்டுறாங்க, தவறுதெல்லாம் தெரியல. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நம்ம நர்ஸ் பாக்குற அந்த லைட் இருக்குல்ல, சோ அது எல்லாமே இவனுக்கு ஒரு மெமரிஸ் தானே. சோ அதனால என்ன பண்ணிக்கிறான், அந்த லைட்டை பார்த்துட்டு நர்ஸ் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அந்த லைட்டை ஒரு போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஏதாவது நான் உங்களுக்கு டிராமா போடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை செக் பண்ணிட்டு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.